రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం సమారంభాం నాథయామునవద్ధమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోగిశ్యమస్మరుమోహతరాయ మే అస్మద్గురో భగవతో సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయ సమయాభూతి సర్వం నివేద నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతే బహుళాభిరామం శ్రీమత్సదంగ్రీవులం ప్రణమామి మూర్ధా భూతం సరస్తమహదార్పయ భక్తనాథ శ్రీభక్తిదార ప్రశేఖర యోగివాహాన్ భక్తాన్ వేదేను వరకార యతీంద్రమిత్రాన్ శ్రీమత్పరాంతశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తాముఖం విశ్వజనానుమోదనం సర్వాత్పదంతి సర్వోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం రాజసాగరం తిరువైనాడేంద్రం శంకురుహూరేంద్రం అరుణీయమణిపూర్ణలేంద్రం అరుమరైహలందాదిగైదానడియనియేందియాయే మనత్తాలం వాయాలం మంకురుహూర్పేణం వినత్తారయ్యాదేందే ధనత్తారు మేఘం గురైరే ఇంది గడహోపన్ పాదంగై యాముడయ భక్తృం ఏంద విరుంజి శ్రీరామాను సమునిగన్ వాయింద మలస్వాదం మనంగిహిందేన్ ఆయన విరుం తీరారు గడహోపం చందమే వేదం ధరిత్వం పేరాద ఉల్లం తరా వాంతి గదంతోరంగుహే ஆண்ட தமிழ்மரைகளாயிரமும் நீண்ட முதல் தாய் கடகோபன் மொழிபால் வளர்த்தல் தத்தாய் ராமானுகன் மித்த விடை நிலையும் நெய்யா உயிர் நிலையும் தத்த நிலையும் தடையாது தொக்கியதும் ஊழினையும் வாழ்வினையும் ஓடும் குருகையர்போன் யாடி இசை வேத சியல் ஸ்ரீமன்னா சமுந்திரவம் செய்கிறா தீர்ந்து தற்பேரிதா శ్రీమశ్రీ గురుకేకృత్తగణిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగే ఘతృతజ్ఞయాశ్రుతిశీరూర్యుక్తారక్రమాకుర్వన్నిగమాంతరపణముత్తామతి నిర్మలా శ్రీమాన్ వేంకటనాచార్య కవితాశ్రీ వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదా హృది పితామహశ్చాపి పితామహశ్చ శతగోపే సహస్రసత్సంఖ్యకభాష్యకారం తథారినామానమహం ప్రపద్యే. తిరువణమందూర్ ఎమ్మెరువానిడం என்னுடைய விஷயத்தை போய் சொல்லுங்கள் என்பதாக சில பட்சிகளை இங்கே பராமுக நாயகியானவர் தூது எழுகிறார். திவ்யதேசத்து எம்பெருமான் அந்த திவ்யதேசத்துக்கு போக முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய நாயகி. அதனாலே நியோக தசையிலே தூது காவியங்களை எழுதுவார்கள். காளிதாசன், அதுபோல சுவாமி தேசிகன் முதலான பல மகாகவிகள் எல்லாம் தூது காவியங்களை எழுதியிருக்கிறார்கள். சந்தேச காவியம் என்பதாக புத்தகத்திலே சொல்வார்கள். ஆழ்வாருடைய பாடல்களிலே பல இடங்களிலே சந்தேக காரணமாக இருக்கிறதை நாம் பார்ப்போம். நாச்சியாரானவர் குயில் விடுதூதும் மேகம் விடுதூதும் முதலாக பல தூது பாகங்களை அருள் செய்திருக்கிறார். தூது பாகனம் இருக்குமே ஒரு தனி அழகு. சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா சந்தேக காரியமே ஒரு தனி அழகா இருக்கும். என்ன கேட்டா, பொதுவாக பார்க்கணும்னா கதைகள் நிறைய இருக்கும். மகாகாவியம் என்ற யாதவா துறையும் சுவாமி தேசியம் பண்ண மகாகாவியம் கிருஷ்ண சரித்திரம் பூர்த்தியாக சொல்றது. அது மாதிரி காளிதாசன் சொன்னா ரகுங்கிற காவியம்னா ரகு குல வம்சத்தில் வந்த ராஜாக்கள் கதை எல்லாத்தையும் சொல்லும், பெரிய அளவில் இருக்கும். ஆனால் சந்தேச காவியத்தில் என்ன விஷயம் கேட்டா, இங்க கதையெல்லாம் ஒன்று விஷயம் கிடையாது. ஒரு நாயகியானவர் நாயகனுக்கோ அல்லது நாயகன் நாயகிக்கோ தூது விடுகிறார் அப்படிங்கிறது மாற்றம்தான். அந்த விஷயத்தை முதல்ல ரெண்டு மூணு ஸ்லோகத்துக்கு சொல்லிடு, அதோட முடிவு. அதுக்கப்புறம் என்ன சொல்லி அனுப்புறா அப்படிங்கிறத விஷயம் இல்லை, அதுதான் ரசமாக இருக்கு.
நாயகியானவர் நாயகனுக்கு என்னென்ன சொல்லி அனுப்புகிறார், நாயகன் நாயகிக்கு என்னென்ன விஷயம் சொல்றார், அந்த விஷயத்தை சொல்லும்போது அவர்களுடைய மனசிலே உள்ள இருக்கக்கூடிய பாவம் மொத்தம் அப்படியே கொட்டுவார். நாயிகா பாவம் அப்படி கொட்டும். இரக தாபத்திலே இருக்கக்கூடியவர்கள் இரகத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது என்ன வழி பண்ணலாம்னு இருக்கும்போதே தூக்கி விடுகிறார்கள். ஏட்டா சரியா போட்டு முடிச்சுடுவார். அதனால உயிர் தரிக்க முடியாத நிலையிலே இந்த தூதாவது விட முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் இருக்கும்போது இதுல சந்தேக காரியத்துல மனசுல உள்ளதை கொட்டணும் அப்படிங்கிறத ஒரு வேற கிடையாது. இது பெரிய அளவுல வர்ணனையோ கதை பேசுவதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள இருக்கிற பாவம் கொட்டும், சிங்கார ரசம் அப்படியே பொழியும். அதனால்தான் சந்தேக காரியங்கள் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இங்கே ரொம்ப விரக திசையில என்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லுங்கள், என்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆழ்வார்கள் எல்லாம் சந்தேகம் அனுப்பும் போது திவ்யதேசத்து எந்திரமானுக்கு ஆண்டாள் வந்து திருவேங்கடமுடையானுக்கு மேகத்தில் தூத்து அனுப்புற அந்த மாதிரி திவ்யதேச எந்திரமானுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு பல இடங்கள்ல. அது இல்லாமல் பொதுவாகவும் வருது பெருமாளிடம் போய் சொல்லி இருந்ததா சுவாமி தேசியம் என்ன பண்ணாருன்னா இந்த அம்ச சந்தேகத்துல இந்த சாத்திர திவ்ய தேசங்களை மங்களாசனம் பண்ற. ஏன்னா போற வழியில என்னென்ன திவ்ய தேசங்கள் அம்சத்தை தூதும் போது நீ போற வழியில என்னென்ன திவ்ய தேசங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே போ அப்படின்னு அதை சொல்லும் போது அங்க போற இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை எல்லாம் மங்களாசனம் பண்ணிட்டே போட்டு அம்சத்தை. இந்த ரீதியில ஒரு சந்தேக காரணத்துல கூட திவ்யதேசம்ல ரசனம் அப்படிங்கிறது சுவாமி தேசியனுக்கு ஒரு ரசம். இது மற்றவர் இருக்கிறத பார்க்க முடியாது. அதாவது காளிதாசன் போடுவார்கள் கிட்ட பார்க்க முடியாது. அவர்களும் நிறைய வர்ணிச்சிருக்கார், நிறைய நகரங்கள் தோட்டங்கள் இதெல்லாம் வர்ணிச்சிருக்கார். ஆனா திவ்யதேசம் எந்திரமான் மங்களாசாசனம் இதுல கூட ஒரு நாடகம் செங்கல் சூழ்நிலையும் நாடகம் எடுத்தா அது பார்த்தா ஏற்பட்ட திவ்யதேசங்கள் மங்களாசாசனம். அத மாதிரி காவியங்கள்ல நாடகங்கள்ல அது எல்லாம் பார்த்தா கூட திவ்யதேச மங்களாசாசனமே சுவாமி தேசியனுக்கு அதேதான் விஷயமே. அந்த மாதிரி இங்க ஆழ்வார் பாடல்கள்ல பார்த்தோமானால் நாம சந்தேகத்தையும் பார்க்கிறோம், சந்தேக ரசங்கிறதையும் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் திவ்யதேச எம்பெருமானுடைய ஒரு மங்களாசாசனம் என்பதையும் பார்க்கிறோம். அந்தந்த ஊருடைய அழகு, அந்தந்த பெருமானுடைய அழகு இதெல்லாம் எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு அதையும் நாம சேர்த்து பார்க்கிறோம். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த வைகல் பூங்கிவாய் இந்த திருவாயிலே நாலாவது பாசம். இடரில் சோகம் மூழ்கி இணைந்தாடும் மடவண்ணங்காள், இடலில் வேத ஒளி முழங்கும் தன் திருவன் வந்தோர், கடலில் மேலிப் பிரான் கண்ணனை நெடுமாறை கண்டு உடலம் நைந்து உறுத்தி உருகும் என்று உணர்த்துவிலே. மட அண்ணங்கால், அதாவது நடுவிலே எந்த விதமான கடையும் இல்லாமல் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இரண்டு அண்ணங்கள், அந்த அண்ணங்களை பார்த்து நாயகி அருள் செய்கிறார். கடையே இல்லாமல் எப்பொழுதும் சேர்ந்து அனுபவித்துக் கொண்டு சஞ்சரிக்கின்ற அண்ணங்களே, நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஓயாமல் வேத ஒளி முழங்கிக் கொண்டே இருக்கும் குளிர்ச்சியான திருவன்வந்தூருக்கு போக வேண்டும். அங்கே குளிர்ச்சியான அந்த ஊருக்கு ஏற்ப குளிர்ந்ததாக ஒரு திருமேனியில் கடல் மேலி பெருமானாக நம் கண்ணன் நெடுமாளான எம்பெருமான் இருக்கிறார். அவனிடம் போய் ஒரு விஷயத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அங்கே ஒரு நாயகியானவள் உடனம் நைந்து ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய சரீரம் அப்படியே உருகி போகும்படி உன்னை திரிந்து வாட்டத்துடன் இருக்கிறாள் என்கிற விஷயத்தை அவளுக்கு உணர்த்துங்கள், அவளுக்கு சொல்லுங்கள் என்பதாக இந்த பாசுரத்தை பார்த்தார். இடரில் சோகம் மூழ்கி இணைந்தாடும் மட வண்ணங்கள், அந்த பக்திகள் என்று இந்த பாட்டிலும் அடுத்த பாட்டிலும் உங்கத்தை சொல்ற
எப்போதுமே சேர்ந்தே இருக்கான். இந்த நாயகி கணவர் பரமசிவ நாயகியானவர் அண்ணங்களை பார்க்கும்போது ரெண்டு அங்கபக்ஷிகள் ஆணும் பெண்ணுமாக ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நாயகனாக எந்திரமான இங்கே இருக்க, நான் இங்கே வாடி இருக்க, இந்த பக்ஷிகள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, ரெண்டு வாகம் சேர்ந்து சேர்ந்து இருக்கேன். அதுவும் இடரின் தோகமா, ஒரு விச்சேதம் இல்லாமல், ஒரு தடை இல்லாமல், எனக்கு தான் எத்தனையோ தடை வந்து விட்டது, நான் பாபிச்சையாக ஆகிவிட்டேன். ஆனால் இந்த பக்திகள் தடையே இல்லாமல் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு. இடரில் தோகமே, இடரில் தோகம் மூழ்கி, அதுவும் அதுல மூழ்கிங்கிற அந்த தோகத்துல இருக்கு மாத்திரம் இல்லை, அந்த போகத்தில் மூழ்கி இருக்கு. வெளி உலகத்தையே மறந்து இது ரெண்டும் சேர்ந்து இப்படியே ஆனந்தமாக கூவிக்கொண்டு பார்த்து கொண்டு அப்படி இருக்கிறத பார்க்கும்போது நாயகி வந்து ஒரு பொறாமை தெரிகிறது. ஒரு பக்ஷிகள் கவுன்சல் குணாதேகங்கிற அவதி காமமோசம் சிவ கிராமத்துல ஆணிகாத பிரதிஷ்டாம்பம் அகமஸ்தி சமாக கிரௌஞ்சம் குணாதேகம் அவதி காமமோதிதம் அப்படிங்கிறது. கிரௌஞ்ச பக்ஷிகள் ரெண்டு சேர்ந்து இருக்கு, அதுபோல ஒரு வேற நினைச்சுட்டான் ஒரு பக்ஷிய, அப்போ உங்க கிருஷிக்கு கஷ்டமாயிட்டு அப்படின்னு ஒரு கதை இல்லையா. ஏன்னா பக்ஷிகள் சேர்ந்து இருக்கிறது அது ஒரு அழகு. அப்போ கொண்டு கொண்டு பேசிட்டு இருக்கும், கொண்டு கொண்டு பார்த்துட்டு இருக்கும், ரெண்டு சேர்ந்து ஒன்னா போகும், ஒன்னா வரும். அப்போ இணைந்து ஆடும் அப்படிங்கிற ரெண்டு சேர்ந்தே இப்படி ஆடி கொண்டிருக்கா சஞ்சரித்து கொண்டிருக்கோம். இடையில் தோகம் எழுதினா மற்ற உலகங்களை எல்லாம் மறந்து இந்த ரெண்டு வாங்க அழகா இப்படியே ஒன்னா போக வேண்டியது, ஒன்னா ஒரு மரத்தில் உட்கார வேண்டியது, ஒன்னாக உணவு சாப்பிட வேண்டியது, மறுபடியும் ஒன்னாக போக வேண்டியது, இப்படி ஆனந்தமாக இருந்துருக்கான். அதுவும் இடரில் நடுவில் விச்சேதம் இல்லாமல் இருக்கே, அதான் ஆனந்தம், அதான் ஆச்சரியம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் என்ன கேட்டா திருமாலும் பிராட்சி மகாசிம கிராமத்துல எந்த விதமான உச்சமும் கிடையாது அவர்கள் என்னாச்சு. பெருமாளை காட்டுக்கு போன சொல்லத்த நீ பிராட்சியும் கூட வர, நானும் கூட வரேன், என்னையும் ஐஸ்வர்யம் போ, என்னதான காட்டுக்கு போகணும் சொன்னா நீ எதுக்கு கூட வரணும் அப்படின்னா, இது நல்லா இருக்கே உண்மை சொன்னாலும் என்னையும் சொன்ன மாதிரி தானே, என்ன தனியா சொல்லணுமா, உமக்கு என்னவோ எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அப்போ உம்முடைய சுகம் தான் எனக்கு சுகம், உம்முடைய துக்கம் தான் எனக்கும் துக்கம், உமக்கு என்னவோ அதுதானே. தர்மசாஸ்திரத்துல கூட கணவனுடைய புண்ணியத்துல பங்கு உண்டு சொல்லியிருக்கான், உம்முடைய புண்ணியத்துல எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லியிருக்கான். உங்களுடைய அக்னியில எனக்கு உண்டு உண்டு, உங்களுடைய சொத்துலே பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி பிரித்து பேச முடியும், நான் காட்ட போறேன் நீங்க சொத்துமா இரு அப்படின்னு பெருமாள். இது தர்மசாஸ்திரத்துக்கு தெரியாதே, நான் கஷ்டப்படுறேன் நீ சுகமா இரு அப்படின்னும், இல்லை நான் சுகப்படுறேன் நீ கஷ்டப்படு அப்படின்னும் கம்பெனியில் ஒருத்தர் குத்தர் சொல்லிட்டா அதை போல அசாஸ்திரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா எதுவானாலும் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால பிராட்டியாலே ரெண்டு விஷயத்த சொல்ற திருவான்கிட்ட, திருவான்கி தெரியாதுன்னா அவருக்கு தெரியாது தர்மசாஸ்திரம் சுமாரியே சுவாமி நசிக்கையே பிராட்டி இன்னும் இடத்துல சொல்ற. ஏன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது, நான் நினைவு முடிச்சிருந்தேன் அவ்வளவுதானே தவிர சொல்லித்தரேன், பாடம் எடுக்கல, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நீர் வந்து ஏதோ என் மேல இருக்கக்கூடிய ஒரு சிநேகத்தினாலே ஒரு பிரீதியினாலே நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறபடினாலே நீ இங்கே இருந்து போ அப்படின்னு போடுற காட்டுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் பிராட்டி கூட ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உண்மையில கஷ்டங்கள் எதுன்னு கேட்டா உண்மை பிரிந்து இருக்கிறதுதான் கஷ்டம், மற்றபடி மற்றும் கஷ்டம் கிடையாது. ஆகாரம் இல்லைன்னா கஷ்டம் கிடையாது, காய்ச்சல வெயிலா இருக்குன்னா கஷ்டம் கிடையாது, ஒரே குளிரா இருக்கும்னா கஷ்டம் கிடையாது, ஒரே மழையா இருக்கும்னா கஷ்டம் கிடையாது, ஆகாரம் கிடையாதுன்னா கஷ்டம் கிடையாது. ஆனா உண்மை பிரிஞ்சு இருக்கணும்னா அது பெரிய கஷ்டம், உண்மை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இன்னும் முகூர்த்தம் இந்த காலம் கூட பிரிஞ்சு போறேன் நீ சொல்ற இந்த காலமே எனக்கு இத்தனை கஷ்டமா இருக்கு, இன்னும் பிரிஞ்சா நான் நாளே போறேன், இந்த ஒரு காலம் ஒரு முகூர்த்தமே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இன்னும் 14 வருஷம் நான் பிரிஞ்ச போறேன் எல்லாம் பிராட்டி ரொம்ப அழகா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளவர் கூப்பிட்டு போயிட்டார். திருமா பிராட்டியை விட்டு உண்மையில பெருமாளாலையும் பிராட்டியை விட்டு இருக்க முடியாது, பிராட்டியாலையும் திருமாவை விட்டு இருக்க முடியாது. காரணம் ஒரு பக்கம் பார்த்தா தர்மம், ஒரு பக்கம் பார்த்தா ஸ்நேகம், அத்தியந்த ஸ்நேகம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னால பிராட்டியும் கூப்பிட்டு போனார். ஆனால் ஸ்லோகம் சொல்றா அழகா,
ஆகியோர் அக்கரே ஜாதா பர்வதா சுஜதா திருமாமார். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் இல்லையே. இப்போ திருமாவின் பிராட்டியும் பிடிச்சது யாருன்னா நடுவில் என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது, எந்த விதியும் நடுவில் வரல. ஆனால் இப்போ பாரு, ராவணன் வந்து பிராட்டியை அபகாரம் பண்ணிட்டு போனப்புறம் அப்போ பெருமாள் சொல்றா, எனக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்கு தெரியுமா, இப்போ ஒரு பர்வதங்கள் இருக்கின்றன, சமுத்திரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பூமி பிரதேசங்கள் இருக்கின்றன அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்படுறோம். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் சமுத்திரமும் பர்வதமும் உட்பட நம்ம நடுவில் இருக்கே என்பதாக கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த பெருமாள் பிராட்டிக்கே அப்படி இருக்கு. ஆனால் இந்த அன்னங்கள் இடரில் தோகம் ஊசி, இடர் இல்லாமல் நடுவில் விச்சேதம் இல்லாமல் தடை எதுவும் இல்லாமல் தோகத்திலேயே மூழ்கி இருக்கின்றார். இடரில் தோகம் மூழ்கி இணைந்து ஆடும், போகும்போதும் சரி வரும்போதும் சரி எப்பானாலும் சரி சேர்ந்தே போகும், சேர்ந்தே வரும். இணைந்தாடும் மட வண்ணங்காயில், மட வண்ணம் மடப்பம் அப்படிங்கிற குணமுடையது. மடப்பம்ங்கிறது பெண்ணினுடைய குணமாக சொல்லப்படுகிறது. ஆண் வந்து தைரியமா இருக்கணும் அப்படின்னும், பெண்ணுக்கும் மடப்பம்ங்கிற குணமும் சொல்லியிருக்கு. ஆண் ஆனா இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ற ஏன்னு கேட்டா, அந்த பெண்ணோட கூட இருக்கும்போது ஆணும் பேர் வரும், அதுவும் மடப்ப முறையதா ரசம் இதெல்லாம். அதனால அதோட சேர்ந்து இருக்கும்போது இதுவும் அதுக்கு அது கிட்ட பவ்யமான வண்ணம் இருக்கு. அந்த பெண்ணுக்கு பவ்யமா இது இருக்கு, இந்த ஆணுக்கு பவ்யமா பெண் இருக்கு, பெண்ணுக்கு பவ்யமாக ஆண் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கொண்டு சொன்னதை கேட்டுருக்கு. நீ என்ன சொல்றோ அதை நான் செய்யறேன், உனக்காக நான் அதை செய்யறேன், இது நான் உனக்காக நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒண்ணு கொண்டு இன்னொன்னுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கான். இப்படி இருக்கிற அந்த அன்னங்களை கொண்டாடாம இந்த நாய்க்கு என்ன பண்ணுவார். அதனால தான் பாட்டுல ஓ இந்த பாட்டுல முதல் வரையெல்லாம் அழகா சொல்றார். இதனில் தோகம் மூழ்கி இணைந்தாடும் மட வண்ணங்கள், அந்த அன்னங்கள் ரெண்டுத்தையும் அதை பிரித்து ஆசைப்படுற நாயி இங்க ரெண்டு பேருமா போங்கிறார். இப்ப போகும்போதே ரெண்டு பேரா தானே போற போகும், அதனால எனக்காகவும் போகும்போது ரெண்டு பேருமா போகும். இடனில் வேத ஒளி முழங்கும் தம் திருவன் வந்தூர், அடுத்து இரண்டாவதுல திருவன் வந்தூர் பத்தி பார்க்கணும். ஆச்சரியமாக நம்ம போன பாசத்துல ஒன்று பார்த்தோம் முன்னாடி, என்ன கேட்டா வேத வேது ஒளி முழங்கும் தம் திருவன் வந்தூர்னு இரண்டாவது பாசத்துலேயே பார்த்தோம். சிறந்த செல்வம் மல்கு திருவன் வந்தூர் உடையும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்ன கேட்டோம்னா இடலில் வேத ஒளி, விடாமல் வேத ஒளி ஒழித்துக் கொண்டே இருக்கான். திருவன் வந்தூருக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அன்னங்களுக்கு அடையாளம் சொல்லுகிறார். திருவண்ணூர் எங்க இருக்கும், எப்படி இருக்கும், போதை எழுதி போட்டிருக்கணும்னா, போதையில் போட்டா பச்சைகளுக்கு தெரியுமா திருவண்ணூர்னு எப்படி இருக்கும் கேட்டா, இப்போ இதே எந்த இடத்திலே விடாமல் வேத சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறோம் அதான் திருவண்ணூர். வைதிகர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடமா, விடாமல் வேத சத்தம் கேட்கணும் இன்னொரு ஆச்சரியமான அடையாளம். இடலில் வேத ஒளி முழங்கும், விடாமல் வேத ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு திருவண்ணூர் சொல்லும் போது அழகா ஒரு வியாக்கியானம் பண்ற நாயகியானால் நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊர்ல அந்த பாக்கியம் இல்லையே. எப்பவும் இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்ததுன்னா வேத ஒளியே கேட்டு இருக்குன்னா, வேள்விகள்லாம் நிறைய இருந்துன்னு இருக்குன்னா, ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்றவா நிறைய பேர் இருக்காருன்னா, அந்த ஊர்ல பார்த்து வாசம் பண்ணணும் அப்படின்னு சாமி ஜெயிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வாசம் பண்ணணும் ஏன்னா வாசஸ்தானம் அப்படின்னு சாமி விசேஷம் சொல்ற நல்லா அனுஷ்டானம் பண்றதா இருக்காங்க. அவளோட கூட வாசம் பண்ணோம்னா நமக்கும் அனுஷ்டானம் பண்ணலாம்னு தோணும். நல்ல வைராக்கியத்தோட இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்கன்னா, வைராக்கியத்தோட இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லுவாங்க, அவ கூட போய் வார்த்தை சொன்னோம்னா நமக்கும் கொஞ்சம் வைராக்கியம் பிறக்கும். ஆஹா, அந்த மாதிரி இருப்பாளோட வார்த்தை சொன்னோம், அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றதா இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் உட்காந்துக்கணும். இப்ப சமீபத்தோட ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு என்ன கேட்டா, இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ வந்து வெளியில போக முடியாத ஒரு நிலை. அப்போ சமீபத்தில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று பார்த்தேன். அதாவது என்ன கேட்குறா, ஒருத்தர் சந்தேகம் கேட்குறேன், இது ஒரு பெரியவர் ஒருத்தர் பதில் சொல்ற. சந்தேகம் கேட்கிறவர் என்ன கேட்கறதுன்னா, ஒரு சார்த்தம் பண்ண வேண்டி வந்துருக்குன்னா, இந்த சமயத்தில் என்ன பண்றது, எனக்கு வைத்தியர்களே யாரும் கிடைக்க மாட்டார்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் எப்படி சார்த்தம் பண்ணுவது அப்படின்னு கேட்கிறேன். அப்போ வந்து அவர் பெரியவர் பதில் சொல்ற, அப்படி இல்லை ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கட்டா கூட சாதாரணமா இருப்பாங்க, மூணு பேர் கிடைக்காட்டா கூட ஒருத்தர் வச்சு இந்த சார்த்தம் பண்ணலாம், நம்ம இது ரொம்ப சிஸ்டரா நல்லவரா அப்படின்லாம் கிடைக்காட்டா கூட ஒரு சாதாரணமானவரா இருந்தா கூட அவரை வச்சு சார்த்தம் பண்ணலாம். அது சரி வாத்தியார் இல்லாட்டா என்ன பண்றது அப்படின்னா, அப்ப ஏதோ ஒரு விதத்துல விஷயம் தெரிஞ்சாலும் அதை கூட தெரிஞ்ச வேலை வச்சுட்டு
புஸ்தகத்தையோ ஏதோ சகாயத்தை வச்சு நீ பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி அடுத்தது சமையல் பண்றவா சளி பண்றவா இல்லைன்னா என்ன பண்றது இப்படி கேள்வி வருது. அப்படியே மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்க அப்ப அவர் சொன்ன ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்றது எங்க ஊர்ல வந்து வாத்தியாரும் யாருமே கிடையாது, அப்புறம் வைதிகரான பிராமணர்கள் பிராமணர்களும் சொல்லிக்கிறதுக்கும் யாருமே கிடையாது, அப்படி ஊர்ல நான் காத்தேன்னா வெளியூர்லதான் போய் பண்ணுவேன் போவாது, இந்த ஊர்ல ஒண்ணுக்கும் சௌரியம் கிடையாது, பிராமணரும் கிடையாது வாத்தியாரும் கிடையாது, அப்புறம் வந்து தடி பண்றதுக்கும் யாரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் காத்து எடுத்து பண்றது இப்போ எனக்கு தர்மசாஸ்திரத்துல என்ன வழி சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டேன். பெரியவருக்கு கோபம் இருக்கார், என்ன சொன்ன தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான்னா அந்த மாதிரி ஊர்ல வாசம் பண்ணாதவங்கன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு ஏன்னா யாரும் இல்லாத இருக்குன்னு எது போய் வாசம் பண்ணுவது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சில விஷயங்களை எடுத்து சொன்னார் மேற்கொண்டு இந்த ஆபத்து காலம்னு பேர் இருக்கலாம் ஆபத்து தர்மம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து சொன்னேன். இருக்கா சொல்லவேன் இப்போ விடலில் வேறு ஊர் இல்லை சிரேஷ்டமான ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேத துணி கேட்டுட்டே இருக்கும், நீ அந்த வழியே போ வேத வேத வழியில போகிற வேத துணி கேட்கறது எந்த வழியில கேட்கறதோ அந்த வழியில போ அந்த அந்த ஊர் வரும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு அர்த்தம் பண்ணிடு வேத மார்க்கும் ஆச்சே அப்படின்னு, அதாவது ஆச்சாரியர்களை பற்றி தான் சொல்றது ஆச்சாரியர்கள் எப்படின்னா வேத மார்க்கத்துக்கு தான் போவார்கள், வேத ஒளி எங்கே இருக்கோ அந்த ஒளியை அனுசரித்து வேத துணியை அனுசரித்து தான் அவர்கள் தம்முடைய ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் மொத்தத்தையும் நடத்தி கொள்வார்கள், வேத விதியை அனுசரித்து தான் இருக்கும், வேதம் ஒன்றை சொல்லிட்டு இதா வேற ஒன்று செய்யறது அர்த்தம் கிடையாது செய்ய மாட்டாங்க. இங்க பக்ஷிகள்னா ஆச்சாரியர்கள் தானே, அப்ப ஆச்சாரியர்கள்னா வேத துணியை கேட்டு அதன் வழியே நடப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌசஸ்குத நிவர்த்தகான வந்தே கத்திகிரீசிய வீதி சோதக கிங்கரானு அப்படின்னு சுவாமி ஸ்லோகம். வரதராஜ பெருமாளுடைய வீதினு ஒன்று இருக்கான் ஒரு வழி, அது என்ன கேட்டா வேத மார்க்கம் ஸ்ரீமத் வேத மார்க்கம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா, வேத மார்க்கம்னா வேதம் காண்பித்த வழி, அந்த வழியை அந்த வழியில நடந்து போய் அந்த வழியை ஸ்தாபனம் பண்ணி நம்மையும் அந்த வழியிலே நடத்துகிறவர்கள் தான் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை சேவிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகம். வீதி சோதகைங்கிறார், அந்த வீதியை சுத்தமாக்குறார், தெருவை சுத்தமாக்குற மாதிரி அந்த வீதியை சுத்தமாக்கிட்டு இருக்கக்கூடிய கைக்கறி மண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள். கர்ம பிரம்மா பிரபேசாஸ்திரேன், கர்மம் பிரம்மா ரெண்டும் இருக்கு வேத மார்க்கத்தை, கர்மத்தையும் சொல்லியிருக்கு பிரம்மத்தையும் சொல்லியிருக்கு, வேதம் யாகாதி அனுஷ்டானங்களையும் சொல்லியிருக்கு, பரபிரம்மான சிம்மன் நாராயண பக்தியும் சொல்லியிருக்கு. கௌசஸ்குத நிவர்த்ததானே, இதுல சில பேர் வந்து இந்த கேள்வி கேட்டு இது எப்படி அது எப்படி அது எப்படி இது எப்படின்னு ஆயிரத்தி கேள்வி கேட்டு இந்த மார்க்கத்தை தூஷணம் பண்ணுகிறார்கள். இதுல ஏதோ குப்பக பயிலாம் சேர்க்கிற மாதிரி ஒரு வழி இருந்து நிச்சயம் ராஜமார்க்கம், இந்த ராஜமார்க்கத்தில் குப்பக பயிலாம் போட்டு அதை அப்படியே அசிங்கப்படுத்துற மாதிரியான இந்த வேத மார்க்கத்திலே ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டுன்னு இது அசிங்கப்படுத்த போகிறது. ஆனால் நம்ம ஆச்சாரியர்களை சுத்தமாக்கிறார்கள், நான் அவர் கேள்விகளெல்லாம் தள்ளி அதுக்கெல்லாம் சரியான ஆன்சர்லாம் சொல்லி நமக்கு நல்ல விஷயத்தை எடுத்து கொடுத்து அந்த மார்க்கத்தை சுத்தமாக நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. அதனால வேத மார்க்கத்திலே போவர்கள் ஆச்சாரியர்கள், வேத துணியை பின்பற்றுபவர்கள் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தெரியும்படியாக விடலில் வேத ஒளி முழங்கும் அப்படின்னு அந்த காலத்துல கிராமங்கள்லாம் போனா கூட வேத துணி பல கிராமங்கள்ல கேட்டுருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அது அடையாளம். தன் திருவன் வந்தூர், தன்னை குளிர்ச்சியான அர்த்தம், சோலைகளை செல்லும் போது குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னா வெயில் தெரியாம இருக்குன்னு அர்த்தம், வேத ஒளியை செல்லும் போது குளிர்ச்சியா இருக்குன்னா வேத ஒளியே குளிர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். திருவன் வந்தோருக்கு குளிர்ச்சி என்னன்னு கேட்டா சம்சார கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படியாக வேத ஒளியே குளிர்ச்சியா காலங்காலத்துல பின்மால எழுந்துட்டு முதல்ல வேத ஒளி கேட்டுக்கணும். அது போல மனசுக்கு குளிர்ச்சியாக குளிர்ச்சியான விஷயம் எதுவும் கிடையாது, என்ன காத்தால வேற ஏதோ எழுதுகிச்ச வேற ஏதோ தாபங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ள மனஸ்தாபங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அன்னன்னைக்கு நம்ம என்ன கஷ்டப்பட போறோமோ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தீரும்படியாக கிராமங்கள்லாம் என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா இப்ப நாவல் பார்க்கும் முதலான கிராமங்கள்னா வாசல்ல உட்காந்து வேதத்தை சொல்லணும் சும்மால, அதாவது ஆசுக்குள்ள சொல்ல உட்காந்து சொல்லக்கூடாது, நாவல் காலத்துல இது ஒரு சம்பிரதாயம். வேதா தியானம் பண்ணும்போது நாவல் பார்த்தா இல்லை பொதுவா வைதிக அக்ரஹாரங்கள்லாம் இப்படிதான் வேதாத்தியனம் பண்ணும்போது வாசல்ல உட்காந்து சொல்லி சொல்லுவோம், அவ வாசல்ல மேல நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு பசங்கள்ல விசாரிச்சு யாரு பேர் சொன்னாலும் அந்த ஊர் முழுக்க அந்த மங்கள கேட்டு
காலங்காத்தம் எழுந்துகிச்சு வேத துணியை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன அதான சப்தம், அதான ஆனந்தம். அன்னைக்கு பார்ப்போம் வேத வழிகளின் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அதான் குளிர்ச்சி. சம்சார தாபகரம் அப்படிங்கிற எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் போக்கடிச்சிருக்கும். கடலில் மேலிப்பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு, கடலில் மேலிப்பிரான் கடல் போலே திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கடல் சமுத்திரம் போலே சாமலமாய் சமகரமான திருமேனி உடையவனான விரான் அப்படிங்கிற கடல் மேனி கடல் வண்ணன்னா எந்திரமானுக்கு திருநாமே உண்டு. சமுத்திரம் என்ன கேட்டா கொஞ்சம் கருப்பா இருக்கும், சமுத்திரம் மாதிரி கருப்பா இருக்கும். அது கூட சிரமசாரி, நிறைய பேர் வச்சு காப்பாற்றுறது, சிரமத்தை போக்கடிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட திருமேனியுடைய எந்திரமான் கடல் கிட்ட போய் இருந்தோம்னா நம்ம கஷ்டம் பண்ணா போயிருக்கு, இது காப்பாற்றுது ஆனா பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி எந்திரமான திருமேனியை சேவிச்சுட்டே இருக்கலாம், எல்லா கஷ்டமும் போகுமா. பிரான் அப்படின்னா உபகாரம் அப்படின்னு அர்த்தம். கண்ணனை நெடும் ஆடை கண்டு, கண்ணனைங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த நாய்க்கு படுற பாட்டெல்லாம் கண்ணனால தான், எவருவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறது தான். ஆனால் அவன் நெடுமான் அப்படின்னா ரொம்ப வியாமோகமுடையவன் அப்படின்னு அர்த்தம். தான் கண்ணனாக அவதாரம் பண்ணினால் அத்தனை சிநேகத்தை அத்தனை பிரேமத்தை காண்பித்தான் இந்த நாய்க்கு, அதாவது அவனுடைய மனசு அவனிடம் ஈடுபடுகிறது. ஆண்டாள் சொன்னாலே பிரீத்தியே ஒரு வரி எடுத்து வந்தது போல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படின்னாரு. ஸ்ரீ எந்திரமானுக்கு பக்தர்கள் கிட்ட எந்த அளவு பிரீதி இருக்குமோ அதே ஒரு ரூபம் எடுத்து வந்தா அதான் கிருஷ்ணன். பிரீத்தியே ஒரு உருவம் எடுத்து வந்து இருக்கும் அது கிருஷ்ணன். அப்போ அது பிரீதிக்கு அதுக்காம எப்படி இருக்கும், அப்ப எல்லாருக்கும் தமிழ் கிட்ட பிரீத்தி வராம இருக்கும் எப்படி இருக்கும். அதாவது மாலே அப்படின்னு பிரீத்தியேன்னு அர்த்தம், யாமோகம் சொல்றோம். ஒரு பிரீத்தி இல்லை, ஒரு என்ன கேட்டா அப்படிப்பட்ட எந்திரமானை கண்டு நீ சொல்லணும் உடலம் நைந்து உருத்தி உருகும். ஒருத்தி இருக்க அவள் உடல் நைந்து நைந்து அவள் உருகி நிற்கிறான் அப்படிங்கிறது உணர்த்தியிலே போய் சொன்னா போறாது, அவன் உணரும் படியாக அதாவது சொல்றதே என்னன்னு கேட்டா அவன் மனசுல போய் தைக்கணும், தைக்கும் முடியாக சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லுகிறான் இந்த பாட்டு. இடரில் சௌந்தரிய சௌலத்திய வாஸ்தரிய கல்யாண குணகன நிதியான அவனை கண்டு ஐயோ உருத்தி வரும் பாடே என்று சுற்றும்போ என்று சில அன்னங்களை குறித்து சொல்லுகிறாரே. அதான் உணர்த்தி விலையும் போட்டார்கள் வெறும சொல்லக்கூடாது, அவர் உணரும்படி கவனம் வச்சு அதை பிள்ளை நம்பி அழகா வார்த்தைகள் காமிக்கிறார்கள். ஐயோ உருத்தி வரும் பாடே இது உருத்தி தெரிஞ்சு பல வாரம் பிரச்சனை என்னை திரும்பி இருக்கிறாளே அப்படின்னு அதை சொல்லுவோம். உடலமை ஒருத்தி உருவே ஒத்தி உருகி கொண்டிருக்கிறாளே என்று சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் கடல் மேலிக்கிறான் கண்ணனை நெடுமாறை கண்டுங்கிறது தான் சௌந்தரிய சௌலபிய வாத்தல்ய கல்யாண குணந்தியான அப்படின்னா. கடல் மேலிங்க அப்படின்னா சௌந்தரியம் அத்தியமான கடல் போல பார்த்து கொண்டே இருக்க முடியாதுன்னு தெரியும். கண்ணன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சௌலபியம் எப்படி நமக்காக வந்து அவதாரம் பண்ணானோ அது நமக்கு சுலபனான நம்மளால அறுக முடியாத அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு. நெடுமால் அப்படிங்கிறதுனால வாஸ்தல்யம் ரொம்ப பிரீதி, நாம பண்ண தோஷம் தான் எதுவானாலும் தெரியாது. ஏன்னா ஒரு ஜீவர்கள் கிட்ட போய் பரமாத்மாவா இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா எப்படி இந்த நாட்டில் இருப்பார் பேசி பார்த்தா என்ன பரமாத்மா பரமாத்மா கிட்ட ஆசை இருக்கா அப்படின்னா தெரியும். இப்ப நம்மளா மனுஷர்கள் நம்ம தான் மனுஷர்கள் எல்லாம் போய் குரம்பு கிட்ட போய் ஆசை இருக்கார் அப்படின்னா இங்கே நடக்க முடியும். அதாவது ரொம்ப அவர் இல்லாத ஒரு ஆசை அப்படிங்கிறது மனுஷர்கள் ஒரு ஸ்ரீ புருஷன் கிட்ட அப்படின்னு வரும், இல்லை அம்மா குழந்தைகிட்ட அப்படின்னு வரும். எதுவுமே இல்லாத ரொம்ப தாழ்ந்த ஒரு பெண்டு கொண்டு போய் மனுஷர்களுக்கு அளவில்லாத ஆசை அப்படிங்கிறது அது இருக்க. ஆனா எந்திரமான் வந்து பராஸ்பரனாக இருக்கக்கூடிய எந்திரமான் ரொம்ப வாசல் இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்நேகம் அதிகமாக இருந்தாலே தீவிரவர் வந்து தானே கலந்து அப்படிதான் மனுஷர்கள் மிருகங்களுக்கு தான் ஆசை விட்டா இருக்கணும் அப்படியே இருந்துட்டு போறோம். அப்படி இருந்து போனா கூட மிருகத்தோட மிருகம் ஒன்னா போயிட்டு வரல, மிருகம் தனியும் தனியா. ஆனா பெருமான் வந்து அவதாரம் எடுத்து மனுஷனாலே அவதாரம் பண்ணி தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். கோபனாக வந்து ஒரு கோபியோடு கூட கோபிகளோடு கூட இருந்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அந்த அளவு வாசல்ங்கிறது யாருக்குமே இருக்க முடியும். அதனால
நெடுமாள் அப்படின்னு அதுதான் கிருஷ்ணர்தான் சொல்லணும். அதான் சுவாமி வந்து இங்க சொன்னாங்க சௌந்தரிய சௌரங்க வாத்சல்ய கல்யாண குண ஜன இந்தியா இது மாத்திரம் இல்லை எத்தனையோ இதெல்லாம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே ஜனம் ஒரு கும்பல் அதான் அந்த சௌந்தரியம்னா ஒரு அழகு மாத்திரம் சௌந்தரியம்னா அதுல அவருடைய உள் குணங்கள் நிறைய ஏகப்பட்டது தான் வந்து முதலாளிகள் நிறைய சௌந்தரியம் போது அழகுன்னு சொல்லிட்டோம் அதுக்கு தான் எத்தனை தன்னுடைய அழகத்தை ஒண்ணுன்னா இருக்குது இந்த பாத்திய பின்னாடி வரக்கூடிய அடியேக்கும் போற்றுமினே மட அண்ணங்கள் என்பதா அண்ணங்களை குறித்து தூது விடுகிறார். இந்த இரண்டு அண்ணங்களுமே காதல் விஷயத்திலே கைப்பேண்டையாக இருக்கிற அப்படினாலே ரெண்டு விஷயம் தெரியுமா, உணர்த்தல் ஊடல் அப்படின்னு. ஊடல்னா பிரணயத்துல வரக்கூடிய கோபம், அதோட உணர்த்தல் அப்படின்னா கோபம் முடிந்த உடனே இரண்டும் ஒன்று கொண்டு உணர்ந்து கொண்டு அதாவது உணர்த்தலை செய்தல். நான் வந்து கோபிக்காம இருக்கக்கூடிய ரீதியிலே சமாதானங்கள் எல்லாம் சொல்லி தெளிவித்த பாட்டுக்கு அர்த்தம் உணர்த்தலையும் தெரிந்து கொண்டு ஊடலையும் தெரிந்து கொண்டு எப்போதுமே சேர்ந்தே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பட அண்ணங்களே நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அங்கே ஆற்றன் கரையிலே மந்தல் மணல்கள் எல்லாம் சேர்ந்து இருக்க அதன் மேல் தங்குகள் எல்லாம் இருக்கும் முறையான திருவன் வந்தோருடைய போக வேண்டும். அங்கே நம்பெருமான் அவன் கூட்டம் சுழல் நல்ல குளிர்ச்சியான திருக்குழாயில் தன்னுடைய கிரீடத்திலே தரித்திருக்கிறார். அங்கு கொடுக்கப்பட்ட அழகான குளிர்ச்சியான திருக்குழாயில் தன் கிரீடத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்பெருமான் அவனிடம் சென்று நீங்கள் கைகளையெல்லாம் நன்கு கூட்டி அடியேனுக்கும் போற்றுங்கள், நீங்கள் நல்ல வார்த்தைகளெல்லாம் கூட்டுங்கள், கூப்பும் போது அடியேனுக்கும் சேர்த்து கை கூப்புங்கள், போற்றும் போது அடியேனுக்கும் சேர்த்து போற்றுங்கள் என்பதாக எந்திரமான கௌரவித்து சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லுங்கள் என்பதாக தாக்கல் கட்டப்போல இங்கேயும் முதல் வரியினர் உணர்த்தல் ஊடல் உணர்ந்து உடனேயும் மட வண்ணங்கள் அப்படின்னு அழகா சொல்ற காலையில் இது ரெண்டுமே செஞ்சாத விதத்துல இது ரெண்டும் பெரிய விஷயம், ஒண்ணு ஊடல் ரெண்டாவது உணர். ஊடல் என்றால் பிரணய கழகத்திலே சின்ன கோபத்திலே என்னை விட்டு ஏன் போனால் அப்படின்னு நாயகனோ நாயகி பொதுவாக நாயகியாகவள் நாயகனை பார்த்து என்னை விட்டு ஏன் போனால் என்னை விட்டு ஏன் தெரிஞ்சிருந்த அது மட்டும் இல்லாமல் என்னை விட்டு ஏன் தனியாக நீ ஆனந்தத்திலே இருக்கிறார் நான் இல்லாட்டால் ஆனந்தமா இப்படியெல்லாம் நாயகன் குளித்திருப்பதை பார்த்து நாயகன் அலங்காரங்கள் செய்திருப்பதை பார்த்து என்னை விட்டு குளித்து அலங்காரம் செய்து உண்டு உறங்கி ஆனந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிற கோபத்தினாலே சில வார்த்தைகள் எல்லாம் நாயகியை சொல்லி கோபித்துக் கொண்டு பாராண் முகமாக இருப்பது ஊடகம். உணர்த்தல் அப்படின்னா அவளை உணர்த்துவதற்காக நாயகனாகவன் இல்லை வீட்டில் உனக்காகத்தான் நான் குளித்தேன், உனக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் இருந்தேன், உண்மையே நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன் என்று சில வார்த்தைகள் இருக்குது. தன்னிடம் இருக்க தனக்கு இருக்கக்கூடிய காதலை எல்லாம் நன்றி வெளிப்படுத்தி அவளை சமாதானப்படுத்துதல் இது உணர்த்தல் என்பதா. இது ரெண்டுமே அழகான முக்கியமாக சொல்றாங்க. பிரணய கழகம் தான் நமக்கு தெரியும், பிரணய கழகம் பற்றி ஆழ்வாருடைய ஒரு பதிவுமே வரப்போகுது நினைக்கிறேன். கோயில்களை பிரணயகலாக உற்சவம் உண்டு, மற்ற அந்த உற்சவத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பத்து பாட்டு அடுத்த பத்து பாட்டு ரொம்ப ஆரம்பமான பத்து பாட்டு வரப்போகுது அடுத்தது அதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு வாங்கி இருக்கு இல்லை.
கூடுதல் காமத்துக்கு இன்பம் காமத்தில் உண்மையான இன்பம் வந்து ஊடுதல் இருக்கு, அதற்கு இன்பம் என்ன கேட்டாலும் கூலி. அதுக்கப்புறம் முதல்ல ஊடுதலே ஒரு இன்பம், அப்புறம் ஊழியன் அப்புறம் கூடுதல் அப்படிங்கிறது இன்னும் இன்பம். சிறந்த ஒரு நாயக நாயகியும் சேர்ந்து சிறந்த சிங்காரம் மாத்திரம் இல்ல, சிறந்த ஒரு மிதுனமாக இரண்டு இரண்டு பேராக இருக்கிறது நல்ல உதாரணமே பெருமாளும் விராட்டியும் தான். அவர்களுக்கு சமமாக எங்கேயுமே பார்க்க முடியும், எந்த காவியத்தையுமே கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி கல்லிகை மாலையை கொண்டு அங்கு ஆற்றுவோம் ஒரு அடையாளம் அப்படின்னு போல் இந்நேரத்தில் இருந்ததோர் இடவகையில் கல்லிகை மாலையை கொண்டு அங்கு ஆற்றவும் ஒரு அடையாளம் தெரியாத ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிக்க விராட்டி சின்ன ஒரு ஊழல் பெருமாள் விராட்டிதான் வந்தது. அப்போ மல்லிகை மாலை கட்டி போறேன்னு சொன்னாரா, கட்டி போடுவோம்னாலும் கட்டி போடுங்க, எல்லாரும் கட்டி போடுற திருமான் கட்டி போடுறதாட்டா அஷ்டம் தானே கட்டி போடுவார், ஒரு அஷ்ட பிரயோகம் பண்ணி இன்னொரு கட்டி போடுவார். அப்ப நீ எதனால கட்டி போட போறேன், மல்லிகை மாலையை கொண்டு அங்கு ஆற்றவும் போறாங்க, மல்லிகை மாலையினாலே கட்டி போடுறேன் என்ற திருவடியானவர் ஒரு மோதிரத்தை கொண்டு திராட்டை கண்டிப்பார். அசோகத்துல திராட்டை திருமணத்தை தனியாக இருக்கும்போது ஆண்டிலே போய் பார்த்தா இதெல்லாம் தெரியும். அப்போ இது அவன் கை மோதினமே அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை கொண்டுமே பிராட்டி பெருமாண்டிய மோதிரம் காம ராமாங்கிரம் சேதம் சத்திய தேவி அனுகம் ராமான ஒரு திருநாமத்தோட இருக்கக்கூடிய குறிச்சிருக்காங்க ராமநாமத்தோட இருக்கான் அந்த அருளியை மோதிரத்தை பிராட்டி ஒரு விண்ணப்பத்தோட ரொம்ப வினயத்தோட கொடுக்குற பிராட்டி அந்த கையில வாங்கும் போது அப்ப அழகான சோகம் அவருடைய கதவி அவருடைய கையில இருக்கக்கூடிய மோதிரம் அல்ல, கையில விரலே போட்டிருக்கக்கூடிய மோதிரம் பிராப்தா மோதிரம் கையில இருக்கும்போது பர்த்தாத கையில கொடுத்த மருத்துவம் பெருமாள் ராமனே கையில வந்த மாதிரி இதே பார்த்துட்டு கண்ண கண ஊற்று பர்த்தாவே கையில நாளைக்கு முதிதா பகவத்து நாளைக்கு அனந்த சந்தோஷத்தில் இருந்தார் அப்படின்னு இப்ப வந்து சுவாமி தேசிகன் வந்து இது ஒரு விதமா அர்த்தம் செய்யும்போது அந்த ஹம்ச சந்தேகத்துலதான் அர்த்தம் செய்யும்போது என்ன சொல்றாரு கேட்டா அந்த மோதிரத்தை திராட்சி அவர் தனது கையில வச்சிருக்கும் போது பெருமாள் வாணிகிரகணம் பண்றாரு இல்லையா முதல்ல விவாகத்தில் அப்போ என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இருந்தது. ஞானகிரிராஜி பெருமாள் வில் முறித்து பாணிகிரகணம் பண்ணும் போது லோகத்திலேயே ஒருவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாயகன் செய்து அது ஒரு நாயகிக்காக ஒரு நாயகிக்காக ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை ஒரு வீர புருஷனாக வந்து பெருமாள் சென்று சௌந்தரிய புருஷனாகவும் வீர புருஷனாகவும்
நல்ல குலத்திலே வந்த புருஷனாகவும் இப்படி எல்லா விதத்தினாலையும் அப்படி ஒரு நாயகன் வந்துருச்சு. பாணி கிரகணம் பண்ணச்ச அவர் கையை பிடிக்கும் போது என் உயிர் பட்டது ஆறு உயிர் பட்டது அப்படிங்கிற அளவு, அந்த மாதிரி என் உயிர் பட்டது ஆறுக்கு தெரியும் அப்படின்னு அந்த அளவு நாயகியானவர் சந்தோஷப்பட்டார் இல்லையா. அன்னைக்கு பாணி கிரகணம் பண்ணிக்கச்ச அந்த கை ஸ்பரிசம் படைச்ச பெருமாள் திருடமா அந்த பாணியை பிடிச்சுக்கிறார் அந்த சீதா பிராட்டியினுடைய கைகளை. அப்போ என்ன சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் இப்ப இருக்கான். இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் பாணி கிரகணம் பண்ணிக்கிறார் மாதிரி என்பதாக. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் கூட தேசியம் சொல்ற இதுக்கு மேல பர்த்தாரம் இவ சம்பிராப்தா அப்படின்னு சொல்லச்ச பர்த்தாவையே அடைந்த மாதிரி அப்படின்னா பர்த்துக்கரவிபூஷ கிரகித்வா கையில வச்சுண்டு பிரேட்சமானா பார்க்கின்றது கையில வச்சுன்னு பார்க்கும்போது பர்த்தாவே கையில வந்த மாதிரி அப்படின்னு போது ஒரு நாயகிக்கு இப்படிப்பட்ட நாயகன் தன் கையில தான் அப்படின்னா அது காட்டுல ஆனந்தம் நின்று அதனால அந்த ஆனந்தத்துல இருந்த அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியன் இந்த பர்த்தாரம் சம்பிராப்தம் போட்டிருக்க இங்க பர்த்தாவே அடைந்தது மார்க்கம் இல்லாமல் ஆப்தான அடைந்ததுன்னு அர்த்தம், பிராப்தான நன்றாக அடைந்ததுன்னு அர்த்தம், சம்பிராப்தான ரொம்ப ரொம்ப நன்றாக அடைந்தது அப்படின்னு. அதனால என்ன பாங்க என்ன பண்ணுறாரு கேட்டார்னா இதை வைத்துக்கொண்டு அன்னைக்கு பாணி கிரகணத்துல அதுக்கப்புறம் அந்த பர்த்தா தன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கச்ச அப்படின்னு ஒன்னொன்னா நினைச்சு பார்க்கிறார். முதல்ல கையை பிடித்த போது, பிறகு கோலை தொட்டு அணைத்த போது, பிறகு நெற்றியிலே அணைத்து கொண்ட போது, அப்படி ஒன்னு ஒன்னா பர்த்தாவே ஒன்னொன்னாக பர்த்தா தனக்கு கிட்ட கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ பர்த்தாவை அடைந்தவள் எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாயகனும் நாயகனும் சேரும்போது பர்த்தாவை அடையும் போதெல்லாம் என்னென்ன ஆனந்தமோ அந்தந்த ஆனந்தத்தை எல்லாம் அந்த ஒரு மோதரமே கதையா சொல்றதாம். அந்த மோதரத்தை வைத்துக்கொண்டு பிராட்டியானவர் தன் தலையில வைத்துக்கொண்டு தன் தோளில வைத்துக்கொண்டு தன் திருமார்களை வைத்துக்கொண்டு இப்படியாக பர்த்தாவே கிடைத்ததாக சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அம்ச சந்தேகம் அழகா ஒரு விஷயத்தை சொல்றார். இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா பெரியவாச்சான் பிள்ளை என்ன சாதிக்கிறார்னா அந்த மோதரத்தை வச்சுட்டு பிரேட்சமானாசா பிரேட்சமானான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். பார்த்துட்டுக்கார்னு அர்த்தம் மாத்தம் இல்லை, இன்னும் பல விஷயத்தை எதிர்பார்த்துருக்கார் அப்படின்னு அர்த்தம். இன்னும் என்னென்ன நடக்க போறதோ அதெல்லாம் கூட அந்த மோதல் கதை சொல்றதாம். நடந்த கதையை சொல்றது, நடக்க போற கதையும் சொல்றது அந்த மோதல். அதனால பிரேட்சமான பாத்திருக்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாங்க, இந்த மோதல்கிறது சேர்த்து வைக்கும் மோதிரம், பெருமாளும் பிராட்டியையும் சேர்த்து வைத்த மோதிரம். அந்த மோதிரம் இது மோதலையும் சேர்த்து வைக்கிறதுக்காக சாதாரண மோதல் கிடையாது. இது இன்னும் முன்னொரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டா பெருமாளும் பிராட்டியுமாக ஒரு பிரணய கழகத்திலே பிராட்டியானவர் பெருமாளுக்கு இருந்து பிரணய கழகத்துல ஏதாவது என்ன கேட்டாலும் பெருமாளோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக தாராங்கமாக இப்படி திரும்பி இருக்கார். பெருமாளும் வந்து என்ன பண்ணலாம், இவருக்கு இவருடைய ஊழலை எப்படி உணர்த்தி நாம் வந்து இவரோட பேசலாம் அப்படின்னு பெருமாளும் இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். இதுக்கு என்ன வழி அப்படின்னு அப்போ அவர் வந்து இந்த பக்கமே திரும்பாமல் அப்படின்னா இருந்துருக்கும். இவரோட யார் பேசுவதுங்கிற பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை வந்து மனசுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் இருந்தா கூட, மனசுக்குள்ளே காதல் எண்ணம் இருந்தா கூட யார் பேசுவது அப்படிங்கிற பிரச்சனை, முதல்ல யார் பேசுறது நீ பேசுறீங்களா நான் பேசணுமா அப்படின்னா பிரச்சனை வருது. அப்போ வந்து என்ன பண்ணலாம் கேட்டோம்னா பெருமாளுடைய மோதிரமானது கையில இருந்த மோதிரம் மட்டும் கீழ் வந்துருப்பான். உடனே பிராட்டி மோதிரம் கீழ் வந்துருப்பேன் அப்படின்னா பொண்ணாக அப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. இல்லை எல்லாம் விவசாயத்தை வருது வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னைக்கு அந்த சமயத்தில் இவர்களை சேர்த்து வைத்தது மோதிரம் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் அதே மோதிரம் தான் இப்போ வந்து மறுபடியும் இவர்களை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த பிரேட்சமானான்னு ஒரு பதம் இருக்கு, அந்த பதம் இருக்கிற அப்படின்னால் இந்த மாதிரியாக புருஷகாரமாக இருக்கக்கூடியது போல இருக்கு. இந்த மோதிரம் வந்து சேர்த்து வைக்கக்கூடியது அப்படின்னு எதுக்காக சொல்ற உணர்த்தல் ஊடல் அப்படிங்கிறத இந்த மாதிரி பல இடத்துல பாடியிருக்கா, அதுவர்களும் பாடியிருக்கார், ஆச்சாரியர்களும் சொல்லியிருக்கோம். நீ எப்பயும் இன்னும் பல இடத்துல சிவ பிரமாணத்துல சிங்காரம்னு இருக்கா நிறைய ஏகப்பட்டது. உடன்மேயும் மடவன்னங்க அப்ப என்னதுன்னா உடத்தல் ஊடல் உணர்ந்து இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு உடன்மேயும் இப்போதும் சேர்ந்து இருக்கக்கூடிய மடவன்னங்கள் இனர்த்த வண்டல்கள் மேல் தங்கு சேரும் திருவன் வந்தூர். ஊருடைய அழகை சொல்லணும்னா ஒரு நதி, நதிகள் மேல பம்பைன்னு சொல்ல போறேன் வரேன். அது மேலே நிறைய மணல்கள் பக்கத்துல நிறைய மணல் அப்படின்னா அந்த மணல்ல சங்குகள்லாம் நிறைய சுத்திருக்கான் இனத்த வண் அது இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் அனுபவிக்கணும். என்ன கேட்டால் எல்லாமே ஊரே எம்பெருமானுடையது. அதனால இந்த ஊர்ல அப்படி இருக்கும், இந்த ஊர்ல அப்படி இருக்கும், அந்த ஊர்ல அப்படி இருக்கும் ஒன்றுன்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய விபூதி அனுபவிக்கிறதாக அர்த்தம், அவனுடைய செல்வத்தை அனுபவிப்பதாக நமக்கு அர்த்தம்.
இன்னும் நல்லா விசாரமா பார்த்தோம்னா லோகத்துல எதுவானாலுமே எதிர்மாடி செய்யுங்க. மண்ணை இருந்து விவாவி வாமனன் மண் இது வேண்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி மண்ணை எல்லாம் எடுத்து பார்த்து இதெல்லாம் வாமனனுடைய மண். ஏன்னா ஸ்ரீகவன் அளந்தது தானே, அவன் தானே அன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொண்டான், அவனுடைய தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு மாதிரி மொத்தமே எந்திரமான் தான். அதனால எதை பார்த்தாலுமே எந்திரமாண்டி ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி என்பதாக நாம் அதை நினைச்சு நினைச்சு பார்க்கணும். ஏன்னா ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம், எப்படிப்பட்ட சிருஷ்டி அப்படிங்கிற. அதனால அப்படி பார்த்தோம்னா இப்பவும் கூட, இப்போ இந்த லோகத்துல கூட பயக்கிட்டு பயனாசனாங்கிற பெருமான பத்தி சரஸ்தனாமத்துல சொல்லும்போது பயத்தை கொடுக்குறவன் பயத்தை நாசம் பண்றவன் ரெண்டும் எங்களும் வந்த மாதிரி அப்படின்னா. ஏன்னு கேட்டான்னா, யார் பயத்தை கொடுக்குறானோ அவன் தானே நாசம் பண்ணணும், பயத்தை சிருஷ்டி பண்றானோ அவன் தான், அவன் தானே பயத்தை நாசம் பண்ணணும். அது இப்ப இந்த லோகத்துல இப்ப நடந்திருக்கு. இப்ப என்ன நடந்துருக்குன்னு எல்லாருமே பயத்துல இருக்கா, லோகம் முழுக்க நடந்திருக்கு. என்ன கேட்டா பெருமாளுடைய ஒரு சிருஷ்டி, ஏதோ ஒரு சிருஷ்டி, அந்த ஒரு ஜந்து, இந்த ஜந்துவை சிருஷ்டிச்சு லோகம் மொத்தத்துக்கும் மொத்த பேருக்குமா, இது வரைக்கும் இப்படி ஜனங்க மொத்த பேர் பயந்துருக்கானு தெரியாது. ஆனா இந்த மாதிரி இப்படி ஒரு பயத்தை வந்துருவான்னு சிருஷ்டிச்சு கொடுத்துருக்கோம். ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன சிருஷ்டினால அந்த பயக்கிறதுக்கான அவன் தான் பயத்தை நாசம் பண்ண முடியும். மகாபாரத்துல பார்த்தோம்னா பரீட்சித் மகாராஜன் என்ன பண்ணுவான் கேட்டா, அவனுக்கு வந்து சர்ப்பத்தினாலே மரணம் அப்படின்னு வந்தப்புறம் அவன் தனியா கங்கைக்கு நடுவுல தனியா கோட்டை மாதிரி ஒண்ணு கட்டிண்டு அதுல சர்ப்பம் வராதுன்னு பார்த்தோம்ட்டான் அவன். அப்ப சொன்னான், சர்ப்பம் வேற ரூபத்துல வந்துருக்கனா என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்தது. அதனால எந்த ரூபத்திலையும் யாரும் வர முடியாதபடி நிறைய காவல் எல்லாம் போட்டு கோட்டையை சுத்தி கதவு எல்லாம் போட்டு மொத்தத்தையும் அடைச்சு அவனை மீறி யாருமே ஒரு எறும்பு கூட உழவுடணும், எறும்பு கொசு கூட உழவுக்கூடாதுதான். எது வந்தாலும் சரி, எந்த ஜந்து வந்தாலும் சரி, ஏன்னா சர்ப்பம்னா சின்னதாவோ இல்ல ஒரு புழுவா மண் புழுவாவோ அப்படிலாம் கூட வந்துடக்கூடாது இல்லையா. அதனால காவலாளிகள் சொல்லிட்டான், இதெல்லாம் நல்லா பூர்த்தியா அடிச்சுருங்க எல்லாத்தையும், அதுல இந்த புழு புழுலாம் வராதபடி எல்லா இடத்துலையும் மருந்து எல்லாம் தெளிச்சிருக்கும். எந்த இடத்துலயும் எந்த புழுவும் வரக்கூடாது, எந்த கொசுவும் வரக்கூடாது, எந்த எறும்பும் வரக்கூடாது, அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. உள்ளுக்குள்ள சேவமா இருக்கணும், நான் எவ்வளவு கூட பாதுகாப்பா இருக்கணும் அவ்வளவு கூட பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அப்போ அவனுக்கு பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, சாப்பிடும் போது யாகாரம் சாப்பிடும் போது இப்போ பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, மாம்பழத்தை பிரிச்சா பிரிச்சா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கிருமி ஒண்ணு இருந்தது. பார்த்த அப்புறம் அவன் சொல்றான், இது எப்படி இங்க வந்தது, ஏன்னா நான் தான் மொத்தமா எல்லாத்தையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எந்த விதமான கிருமி உட்பட எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து எல்லாம் தெளிச்சு இதெல்லாம் தெளிச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், ஆனால் கூட இது உள்ள வந்திருக்கு அப்படின்னா அப்ப நான் பண்ணது எவ்வளவு பயிற்சி காட்டானு தெரியாது. அப்போ வரணும்னா வந்து தீரும். அப்ப இந்த கிருமியே ஒருவேளை சர்ப்பமா இருக்கலாமோ, சர்ப்பமா இருந்து என்னை கடிக்குமோன்னா அடுத்த கட்சணம் பார்த்தா அந்த கிருமியே சர்ப்பமாயிருக்கு, சக்ஷகன் அப்படின்னு பெரிய சர்ப்பமாயி அவனை சுத்த ஆரம்பிக்கும் கடிகாரத்தில் அப்படின்னு மகாபாரதம். அந்த மாதிரி ரீதியில பகவானால எது வேணா முடியும் அப்படிங்கறது தெரியுது இல்லையா, அதான் பயக்கு இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பயனாசனகா அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி யார் பயத்தை சிருஷ்டிக்கவே அவனால தான் முடியும், வேற யார் நினைச்சு பார்க்க முடியும், இப்படி ஒரு பயம் வரும்னு யாராலும் நினைச்சு பார்க்க முடியுதா, ஒரு பயத்தை சிருஷ்டிக்கிறதுக்கும் பகவானால தான் முடியும், அப்படியானால் அதை நாசம் பண்ணுவதற்கும் அவனால தான் முடியும், வேற வழி கிடையாது என்பதாக தெரிகிறது. இப்போ அதனால லோகத்துல எல்லாமே பகவானுடைய தான் மொத்தமுமே. அதனால பகவானுடைய சிருஷ்டி பகவானுடைய சிருஷ்டின்னு பார்த்து எல்லாத்தையுமே நம்ம ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கலாம், அது ஒரு விதமான ஒரு அனுபவம். அந்த ரீதியில இந்த திவ்ய தேசங்கள்ல பார்க்கும்போது அங்க திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் உட்பட எல்லாமே எம்பெருமானுடைய விபூதியை சேர்ந்தபடியினாலே எம்பெருமான் அனுபவிப்பதா மாதிரி அதையும் சேர்த்து அனுபவிப்பார்கள். அந்த ரீதியிலே இங்க ஆற்றங்கரையில நிறைய இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கு, மணல்கள், அந்த மணல்கள் மேலே சங்கங்கள், சின்ன சின்ன சங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சேரும். நிறைய இருக்கக்கூடிய திருவண்ணூர், திருவண்ணூருக்கும் சங்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு, பின்னாடி வரப்போகுது அது பார்க்கலாம். புணர்த்த பூந்தன் துழாய் முடி நம் பெருமானை கண்டு, அடுத்து பூந்தன் துழாய் முடி அண்ணா சேர்த்து கொடுக்கப்பட்ட அழகான குளிர்ச்சியான துழாய் முடி எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். பின்னாடி சங்கம் சக்கரம்லாம் சொன்ன மாதிரி இது ஒரு அடையாளம், நம் பெருமானு தன்னுடைய சுவாமியாக சொல்லுகிறார். நீங்கள் புணர்த்த கையினராய், கைகள் தூக்கி கொண்டு புணர்த்தான சேர்த்தான் இருக்கும், கைகள் சேர்ந்திருக்கும், கைகள் கூப்பி கொண்டு அடியனுக்கும் போற்றுவினே அப்படிங்கிற. நாம சொல்றோம் இங்கே அடியனுக்கும் போற்றுவினே, ஊர்ல போய் குரான் செய்கிறேன்னா எனக்கும் போய் செய்வீங்க அப்படின்னு சொல்றோம்.
ஒரு அஞ்சலி பண்ணுறேன் எனக்கும் சேர்த்து அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரியாக இது உண்மையில என்னன்னு கேட்டேன்னா, எங்கெருமானை போய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் இங்கிருந்து நேர போய் புலத்த கையினராய் பரஸ்பர சம்பந்தங்களான கைகளை உடைய வராய் அஞ்சலி ஹஸ்தராய் அடியேனுக்கும் உங்களுக்கு சேஷ பூஜையான எனக்காகவும் போற்றுங்கள். ஸ்தோத்திர மாம்பலை கௌரவித்து வார்த்தை சொல்லுங்கள் என்றபடி உங்களுக்கு பிரியமார்கள் அப்படின்னு. அதாவது போற்றுங்கள்னா ஸ்தோத்திரம் பண்ணி வார்த்தை சொல்லுங்கள்னு நடக்கும், என் விஷயத்துக்குள் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் சொல்ற. அடியேனுக்கும் சொல்றதுதான் அழகான விஷயம். முன்னாடியும் பார்த்தோம், அடியேன்னா அந்த பட்சிகளை பார்த்து உங்களுக்கு நான் அடியேன்னு இவர் சொல்றார் நாயக்கியார். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு காரியத்தை சாதித்து கொடுக்கிறீர்கள், அதுவும் திருமண்ணூரில் போய் எம்பெருமானை போய் தெரிவிக்கப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் பாக்கியம் அண்ணவர்கள், உங்களுக்கு அடியனாக இருப்பதுதான் என்னுடைய பாக்கியம் என்பதாக அடியனுக்கும் போற்றுங்களே, எனக்கும் போய் போற்றுங்கள், என்னுடைய வார்த்தையும் போய் சொல்லுங்கள். பார்த்தல் இதுல உணர்த்தல் நாங்களும் உயிரமாக செல்லும் வார்த்தையை அவன் கேட்கருளாமையில் செய்வது என்று உங்களுடைய தேவர்கள் உங்களோ உள்ள ஊடலாவே சொல்லு உங்களை ஊடல் தீர்த்தா போறேன். நீக்கணும் எனக்காக அவனை சொல்லு என்னோடு உள்ள ஊடல் தீர்த்து பின்னே எந்திரம் சொல்லுவது அப்படின்னா. அதாவது என்ன கேட்கறாரா, அவனுக்கு பக்தி என்ன கேட்கறதா, நாங்க போய் உங்க வீட்டை போய் சொல்றோம், ஆனா அவன் கேட்காம அவன் மட்டும் போயிட்டா என்ன பண்றது, நான் மட்டும் தெரியவே இருந்தாங்க கேட்க மாட்டேன் ரெண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேய் நாம இருந்தா போனா என்ன பண்றது அப்படின்னா, அப்படி போனா கூட நீங்க வந்து அவங்ககிட்ட போய் நல்ல வார்த்தை இருந்தால் சொல்லி எனக்காக அவனை சொல்லிட்டு என்னுடைய விஷயத்தை போய் சொல்லணும் அப்படின்னா. அதுக்கு உதாரணத்தை உணர்த்தல் ஊழல் அப்படின்னு சொன்னாராம். எப்படின்னா உங்களோடு உள்ள தேவர்கள் உங்களோடு உள்ள ஊழலாலே சொல்லிட்டு உங்கள் உடல் தீர்த்தா போதே அப்படின்னா உங்க தேவையாக சொல்லியோ. அப்போ வந்து இதுக்கு ஒண்ணு ஒண்ணு கோபம் வந்துட்டு சொல்றதை நான் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னதை கேட்கவில்லை, ஆணையம் பார்த்ததில்லை, வார்த்தை சொன்னாத கேட்கவில்லை அப்படின்னு சொன்னா உடனே அது விடாது இல்லையா, அது என்ன பண்ணி கையை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி இதுவாக அந்த ஊடலை தீர்த்தா போது நீங்களும் எனக்காக அவனை தொழில் என்னோடு உள்ள ஊடல் தீர்த்து. அவன் வந்து கேட்டவனாலும் ஏன் கேட்க மாட்டாங்க, என்னோட இருக்கிற ஊடலாலே அவன் கேட்காம இருக்கலாம். கேட்காம போனா நீங்க என்ன பண்ணும் கேட்டா, இப்படி ஊழல் இருக்கோ இல்லை கை தொழிலோ காலில் இருந்தோ ஏதோ ஒண்ணு பண்ணி ஊழலை தீர்க்கிறா போதே நல்வார்த்தைகள் சொல்லியோ ஊழலை தீர்க்கிறா போதே நீங்களும் போய் எனக்காக கை தொழில் காலில் இருந்து அவனுடைய ஊழலை தீர்த்து இதை எழுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்களும் எனக்காக அவனை சொல்லு என்னோட ஊழல் தீர்த்து என்னை செந்திரம் சொல்லுவது உங்களுக்குத்தான் இத்தனை வருஷம் வேண்டுவதில்லை. அது மாற்றம் இல்லை கற்று சொல்ல குணத்த கூண்டல் சுழாய் மொழி நம் பெருமானை கண்டு அப்படின்னு இல்லையா. அது என்னன்னு அர்த்தம்னா, அவன்தான் இத்தனை போது இங்கே எழுந்தருளுக்காக ஒப்பித்தருளால் இருக்கும். இதெல்லாம் நீங்க சாமியே பட வேண்டாம், அந்த சாமியே வேண்டாம். ஏன்னு கேட்டா எம்பெருமான் இங்கே வருவதற்காக என்னுடன் வந்து சேருவதற்காக அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு தயாரா இருப்பான். இப்போ உண்மையில என்னை தெரிந்து அவனாலே இருக்க முடியாது. உங்களுக்கு இத்தனை கஷ்டம் வேண்டாம், நீங்க போய் சொன்னா போறோம். வேற போய் அவன் கையில விழுந்து காலில் விழுந்துலாம் கூட பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவனே சித்தமா இருக்கான், புலத்த பூண்டம் துழாய் முடியா இருக்கானே, அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானே எதுக்காக அப்படின்னு கேட்டனா, அவன் தான் இத்தனை போது இங்கே இருந்துருளுகைக்காக உப்பை தருளானுக்கும் இங்கே வரணுங்கிறதுக்காக அவன் அலங்காரங்கள்லாம் பண்ணி தயாரா இருப்பான். சொல்லும் இத்தனையும் வேண்டுவது நீங்க போய் வெறுமை சொன்னா போதும், அந்த நாய்க்கு ஒருத்தி இருக்கான் அப்படின்னு சொன்னா போதும், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏன்னா சித்தமா இருக்கான் அப்படின்னு இவள் வந்து நாய்க்கியானவள் எம்பெருமான் என்னை விட்டு பிரிந்து எடுப்பதும் அவனுடைய ஊடலால் தானே தவிர வேற எதுவும் காரணத்தால் இல்லை. அதனால ஊடலால் இருப்பவர்கள் சேராமல் இருக்க முடியாதவர்களே. அதனால எம்பெருமானும் என்னை பிரிந்து அவனால் இருக்க முடியாது, என்னுடன் சேராமல் இருக்க முடியாது. அதனால் என்னுடன் வருவதற்கு தயாராக இருப்பான். ஆனால் ஏதோ ஒரு சாக்கு வேணுமே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். நீங்க போய் நாயகியானவள் இந்த ஊரே போய் சொன்னா போடும், உடனே ஏற்கனவே அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான் பிரயாணத்துல, உடனே கலந்து நேரம் இங்க வந்து விடுவான் அப்படின்னு இந்த பூந்தன் திருவாய் முடி அப்படிங்கிறதையும் இந்த உணர்த்தல் ஊழல் உணர்ந்து அப்படிங்கிறதையும் சேர்த்து வச்சு பிள்ளையானது ஒரு விதமாக பாக்கியத்துக்கு அழகான பார்த்தறிவு சொல்ற. நீங்கள் எப்படி உணர்த்தல் ஊழலை மறந்து உணர்த்துவதற்காக அஞ்சலி பண்ணுகிறீர்களோ அதே மாதிரி அங்கேயும் ஏதாவது அஞ்சலி பண்ணி அவனுடைய ஊழலை தீர்க்க வேண்டும். ஆனால் அதுவும் தேவையில்லை, ஆனால் அவன் தானே ஒரு விதத்தாக தயாரா இருப்பான் அப்படிங்கிறதையும் இங்க அழகாக சொன்னார் இந்த பாசுரத்திலே. அடுத்தது
ஆறாவது பாசுரம் போற்றியான் இறந்தேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே இப்போது தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் சக்ரித்வாத் சுவாமிபாவாத் விபதி சகிதயா பிம்பதிருஷ்யாதரத்வாத் அப்திஷ்யாமாத்மகாந்தியா திருத துளசிதயா நிர்ஜராதீசபாவாத் சத்தாபாஸ்யாங்கிரிபாவாத் ரிதுமகுடதயா ஆச்சரியச்சரியா விசேஷைஹி லங்காத்வம்சாச்ச கிருஷ்ணம் சததிதகதயத் தேசிகத்வாரகம்யம். கிருஷ்ணனை தேசிகத்வாரகம்யம் ஆச்சாரியர் மூலமாக எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதைத்தான் இங்கே பட்சிகள் மூலமாக தூது அனுப்புவது மூலம் ஆழ்வார் இங்கே காண்பித்தொள்கிறார். அதுல வந்து இப்போது நாம் பார்த்தோம் இடரில் தோகமேதி என்கிற பாசத்திலே கடல் மேனிக்கிறான் அப்படின்னு எம்பெருமானை சொன்னார். அப்திஷ்யாமாத்மகாந்தியா அப்படின்னா சமுத்திரம் போல கருத்ததான ஒரு ஆத்மகாந்தியா திருமேனியுடைய பிரகாசம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். கருத்த திருமேனியிலும் பிரகாசம் உண்டு எம்பெருமானுக்கு. அதனால ஆழ்வார் சொல்லிக்கிறா கூட ஒரு இருளண்ண மாமேனிங்கிற இருட்டு போல திருமேனி இருக்கும், ஆனால் இருட்டே பிரகாசம் அந்த மாதிரி இருக்கும். கருப்புலயே ஒரு பிரகாசம் கருந்து வச்சுக்கோங்க, அது ஒரு அழகா இருக்கும். கருப்புனா ஒரே கருப்பு இல்லை, கருப்புலயும் பிரகாசமான ஒரு கருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுல அப்திஷ்யாம ஆத்மகாந்தா அப்படின்னு கடல் போல ஒரு திருமேனி, அந்த திருமேனியினுடைய ஒரு காந்தி ஒரு அழகு, அதனாலே பிரகாசி போவான். அதனாலே அப்படிப்பட்ட இருக்கிறபடினாலே வந்து அவன் அடையப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். திருத துளசி தயா அப்படின்னு அடுத்த பாட்டுல குந்தன் துளாய் முடி அப்படின்னு சொன்னபடினாலே திருத துளிசையா இருக்கான் பார்க்கும் எனக்காக ஒப்பித்திருக்கான்னா அலங்காரம் பண்ணிருக்கான் அர்த்தம், எனக்காக அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய எல்லா அலங்காரமுமே தனக்கு தேவை கொடுப்பதற்காக எம்பெருமானுக்கு எல்லாம் அலங்காரம் செய்திருக்கான் இதுதானே நம்ம தான் நினைக்கிற வழக்கம். அதனால தனக்காக இந்த தேவையுடன் எம்பெருமான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்ற முடியினால இதுவும் ஒரு விசேஷமாக இதுல திருத்த தொழிற்சியா என்பது அதுல பரமசாரமாக இருக்கும். இங்கே திவ்ய தேசத்தை பற்றியும் அன்னங்களை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தால் கூட எம்பெருமானை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த அளவு நமக்கு ரசமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கே சுவாமி தேசி இங்கே அமைத்து கொண்டிருக்கிறார். அதுல தான் வந்து அப்திஷ்யாமாத்ம காந்தியா திருத்த துளசி தயா அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிறபடினானே எம்பெருமான் வந்து ஆச்சாரியர் மூலமாக அடையத்தக்கவன் என்பதாக சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆதேசியன் திருவடி சனேஸ்வரனம்.